ஜனவரி மாதம் 26ஆம் தேதியை சுதந்திர நாளாக கொண்டாடுமாறு காங்கிரஸ் கட்சி அறிவிக்கிறது. அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள ஹெட்கேவர் திட்டமிட்டார். ஆர்எஸ்எஸ் அமைப்புகளுக்கு எழுத்து மூலம் ஒரு சுற்றறிக்கை அனுப்பப்படுகிறது. இந்திய தேசிய காங்கிரஸ் நமது சுதந்திர கோரிக்கையை ஏற்றுக்கொண்டிருப்பது நமக்கு மகிழ்ச்சி. இந்த சுதந்திர கோரிக்கையை வலியுறுத்தும் அந்த எந்த அமைப்பாக இருந்தாலும் அதற்கு ஒத்துழைப்பு தருவதே நமது கடமை என்று அந்த சுற்றறிக்கை கூறியது. எனவே 26/1/1930 ஆண்டு ஆர்எஸ்எஸ் காரர்கள் ஊர்வலம் நடத்தி பக்வா ஜண்டா என்ற அவர்களின் தேசிய கொடிக்கு வணக்கம் செலுத்துகின்றனர். இது பற்றி டி ஆர் கோயால் தனது ஆர்எஸ்எஸ் என்ற நூலில் கீழ்கண்டவாறு சொல்லுகிறார். ஆர்எஸ்எஸ் சுற்றறிக்கையை ஹெட்கேவரின் உள்நோக்கத்தை புலப்படுத்துகிறது. சுதந்திரம் பெற வேண்டும் என்பதை காங்கிரஸ் ஏற்றுக்கொண்டிருப்பதே ஆர்எஸ்எஸ்க்கு கிடைத்த வெற்றி என்று தனது தொண்டர்கள் நம்ப வேண்டும் என்று ஹெட்கேவர் விரும்பினார். பொதுவாக எழுத்து மூலம் சுற்றறிக்கை அனுப்பும் வழக்கம் ஆர்எஸ்எஸ் அமைப்பில் இந்த காலத்தில் கூட இன்னும் கிடையாது. அந்த ஆரம்ப காலத்தை பற்றி சொல்லவா வேண்டும்? எனவே எழுத்து மூலம் அவர்கள் சுற்றறிக்கையை அனுப்பியது வேண்டுமென்றே திட்டமிடப்பட்டு செய்யப்பட்ட ஒரு ஏற்பாடு. பொதுமக்கள் மத்தியில் தங்கள் அமைப்பு பற்றி ஏற்பட்டுள்ள சந்தேகத்தை போக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தங்களுக்கு தேசபக்தி இருக்கிறது என்பதை காட்டிக்கொள்ளவே அவ்வாறு செய்தனர். ஆனால் ஆர்எஸ்எஸ் வலியுறுத்திய இந்து ராஷ்டிர விடுதலையைத்தான் அந்த நிகழ்ச்சியிலும் வலியுறுத்தி பேசினார்கள். அவர்கள் தேசிய கொடியாக மதிப்பது மூவர்ண கொடியை அல்ல, அவர்களுடைய பக்வா ஜந்தா கொடியைத்தான். அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்டு தங்களின் இந்து ராஷ்டிர கொள்கையைத்தான் அவர்கள் பரப்பினார்கள். அதற்கு பிறகு அந்த ஜனவரி 26 தேதியை தவிர எந்த ஆண்டிலும் அந்த நாளை அவர்கள் சுதந்திர நாளாக கொண்டாடவில்லை என்பதை கவனித்து பாருங்கள். ஆனால் காங்கிரசார் ஒவ்வொரு ஆண்டும் நிரந்தரமாக கொண்டாடி வருகின்றனர். இதிலிருந்தே ஆர்எஸ்எஸ் காரர்களின் நோக்கத்தை புரிந்து கொள்ளலாம் என்று எழுதுகிறார் டி ஆர் கோயால் தமது ஆர்எஸ்எஸ் நூலின் பக்கம் 68-69. அன்று மட்டுமல்ல, இன்றைக்கும் ஆர்எஸ்எஸ் காரர்கள் மிகப்பெரிய தேசபக்தர்கள் என்ற முத்திரையை குத்தி பார்ப்பனர்கள் அவர்களை தூக்கி நிறுத்தும் முயற்சிகளில் ஈடுபடுகிறார்கள். குறிப்பாக தமிழ்நாட்டு பத்திரிகை பார்ப்பனர்கள் இந்த தேசபக்தியை காட்டித்தான் ஆர்எஸ்எஸ் காரர்களுக்கு புகழ் மாலை சூட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வாதத்திலும் கூட உண்மை இல்லை என உடைத்து காட்டுவதற்காகத்தான் இந்த வரலாற்று பின்னணிகளை இங்கே நாம் விரிவாக எடுத்து வைக்கின்றோம். காந்தியர் ஒத்துழையாமை இயக்கத்தின் இரண்டாவது கட்டமாக 1930ஆம் ஆண்டு உப்பு சத்தியாகிரகத்தை தொடங்குகிறார். ஆர்எஸ்எஸ் காரர்களின் நிலை என்ன? இது பற்றி டி பி மிஸ்ரா தனது சுயசரிதியான லிவிங் ஆன் ஈரா என்ற நூலில் முதல் அத்தியாயம் பக்கம் 164வது பக்கத்தில் கீழ்கண்டவாறு எழுதுகிறார். 1930ஆம் ஆண்டு சத்தியாகிரக போராட்டம் ஆர்எஸ்எஸ் காரர்களை மிகவும் இக்கட்டான நிலைமைக்கு தள்ளியது. நாக்பூர், பேரார் ஆகிய இடங்களில் இதற்கு மக்கள் காட்டிய ஆதரவை பார்த்த அவர்கள் வெளிப்படையாக எதிர்க்க முடியாமல் திணறினர். மூஞ்சி இந்த இயக்கத்தில் பங்கேற்றார் என்றாலும் அதற்காக என்னுடைய கொள்கையை நான் விட்டுவிடவில்லை என்று அறிவித்து விட்டுத்தான் கலந்து கொண்டார் என்று டி பி மிஸ்ரா எழுதியிருக்கிறார். அதே நேரத்தில் இந்து மகா சபைக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் மிக நெருக்கமான தொடர்பு இருந்தது. காந்தியரை கொலை செய்த கோட்ஸே இந்து மகா சபைக்காரர் என்றவுடன் தங்களுக்கும் அந்த அமைப்புக்கும் சம்பந்தம் கிடையாது என்று சத்தியம் செய்து கொண்டிருக்கும் கூட்டம்தான் இந்த ஆர்எஸ்எஸ். ஆனால் இரண்டு பேருக்கும் சம்பந்தம் இருப்பதை நாங்கள் இப்பொழுது சொல்வதை கேளுங்கள். இதுவரை நாம் மேலே விவரித்த நிகழ்ச்சிகள் நடக்கும் காலகட்டத்தில் எல்லாம் ஹெட்கேவர் இந்த இந்து மகா சபையின் செயலாளர் பதவியிலும் தொடர்ந்து கொண்டிருக்கிறார். அதாவது ஆர்எஸ்எஸ் துவக்கப்பட்டு அதன் ஏகோபித்த தலைவராக அவர் ஆன பிறகும் கூட ஹெட்கேவர் இந்து மகா சபையின் செயலாளராகவே இருந்து வந்திருக்கிறார். இந்து மகா சபை தலைவர்கள் ஆர்எஸ்எஸ் சாகாக்களில் அழைக்கப்பட்டு அரசியல் நிலவரங்கள் பற்றி பேச வைக்கப்பட்டனர். 1931ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அகோலாவில் இந்து மகா சபை மாநாடு ஒன்று நடந்தது. அந்த மாநாட்டை முன்னின்று நடத்தியவர்களே ஆர்எஸ்எஸ் காரர்கள்தான். இந்து மகா சபை மாநாட்டு தலைவர்கள் ஊர்வலமாக அழைத்து வரப்பட்ட போது ஆத்திரமடைந்த பொதுமக்கள் கல்வீசி தாக்க ஆரம்பித்தனர். அப்போது அந்த தலைவரின் உயிரை காப்பாற்றியவர்கள் ஆர்எஸ்எஸ் காரர்கள்தான். 1931ஆம் ஆண்டு பாபா ராவ் சவர்கார் நடத்தி வந்த தாருன் இந்து சபா என்ற அமைப்பு ஆர்எஸ்எஸ்ஸோடு இணைந்தது. பாபா ராவ் சவர்கார் என்ற இந்து மகா சபைக்காரர்
அந்த காலகட்டத்தில் ஹெட்கேவருக்கு பல உதவிகளை செய்தார். டில்லியிலே ஆர்எஸ்எஸ் ஷாகா தோங்குவதற்கு இவர்தான் உதவினார். புதுடில்லியில் உள்ள இந்து மகாசபை கட்டிடத்தில்தான் ஹெட்கேவர் தங்கினார். பல்வேறு நகரங்களிலே ஹெட்கேவருக்கு ஆர்எஸ்எஸ் அமைப்பை ஏற்படுத்த உதவியவரும் இந்த பாபா ராவ் சவர்கர் தான். இந்து மகாசபைக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் அவ்வளவு நெருக்கமான தொடர்பு இருந்தது. இந்த காலகட்டத்திலே ஹெட்கேவர் போகும் இடமெல்லாம் அவரோடு உடன் சென்றது யார் என்ற செய்தி பலருக்கு ஆச்சரியத்தை தரும். அது வேறு யாரும் அல்ல, காந்தியரை சுட்டுக் கொன்ற அதே நாதுராம் கோட்சேதான். ஹெட்கேவருடன் எல்லா ஊர்களுக்கும் உடன் சென்று கொண்டிருந்தவர். இது பற்றி ஜே ஏ குர்ரான் தனது மிலிட்டன் இந்துயிசம் இன் இந்தியன் பாலிடிக்ஸ் நூலில் பக்கம் 18-19 எழுதியிருப்பதாவது, ஆர்எஸ்எஸ்ஐ பல நகரங்களில் ஏற்படுத்த ஹெட்கேவர் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்தார். அந்த சுற்றுப்பயணங்களில் ஹெட்கேவரின் ஆலோசகராக இருந்தவர் நாதுராம் கோட்சே. அந்த கோட்சேதான் இதற்கு 16 ஆண்டுகளுக்கு பிறகு காந்தியை சுட்டுக் கொன்றவர். கோட்சே 1930 ஆர்எஸ்எஸ்ஸில் சேர்ந்தார். அவர் நல்ல பேச்சாளர், அமைப்புகளை உருவாக்குவதில் வல்லவர் என்ற முறையில் அவருக்கு மிகுந்த முக்கியத்துவம் தரப்பட்டது என்று குறிப்பிடுகிறார். இப்படி ஹெட்கேவரின் ஆலோசகராக, சுற்றுப்பயணத்திலெல்லாம் உடன் செல்பவராக, ஆர்எஸ்எஸ்ஸின் முன்னணி தலைவர்களில் ஒருவராக விளங்கியவர்தான் நாதுராம் கோட்சே. இவரும் ஒரு சித்பவன் பார்ப்பனர். ஹெட்கேவரும் ஒரு சித்பவன், நெருக்கத்திற்கு சொல்லவா வேண்டும். இந்த கருத்தை அவர்களே ஒப்புதல் வாக்குமூலங்களாக தந்திருக்கிறார்கள். இந்து மகாசபையின் தலைவர் என்.பி. கார்வே இது பற்றி பேசியிருப்பதை பாருங்கள். இந்து மகாசபைக்கும் ஆர்எஸ்எஸ்ஸுக்கும் அமைப்பு ரீதியாக தொடர்பு உண்டு, மிக அழுத்தமான தொடர்புகள் உண்டு. இரண்டு அமைப்புகளுக்கும் ஒரே லட்சியம்தான், இரண்டுமே பாரதிய கலாச்சாரத்தை அடிப்படையாக கொண்டதே என்று பிரகடனப்படுத்துகிறார். ஆதாரம் அரிஜன், ஆங்கில வார ஏடு 8-1-1950. ஆர்எஸ்எஸ் அமைப்பை பரவலாக்க ஆங்காங்கே உள்ள பார்ப்பனர்களை பிடிக்கிறார்கள். இதற்காக பார்ப்பனர்களிடையே மிகுந்த செல்வாக்குள்ள ஒருவர் முழு நேரமாக ஊழியராக பயன்படுத்தப்படுகிறார். பார்ப்பன முக்கிய புள்ளிகளை சந்தித்து அவர்களை ஆர்எஸ்எஸ்க்கு இழுப்பதுதான் அவருடைய வேலை. அவருடைய பெயர்தான் தாதா ராவ் பார்மாட் என்பதாகும். சவர்கார் என்று சொல்லப்படும் பார்ப்பனர் பிரிவில் இவருக்கு மிகுந்த செல்வாக்குண்டு. இந்த தகவலை டி.ஆர். கோயால் தமது ஆர்எஸ்எஸ் நூலின் பக்கம் 27 குறிப்பிட்டுள்ளார். அன்றைக்கு காங்கிரஸ் கட்சியிலே இருந்த பார்ப்பனர்கள் ஆர்எஸ்எஸ் இந்து மகாசபை அமைப்புகளில் பங்கு கொண்டு தீவிரமாக செயல்பட ஆரம்பித்தனர். அன்றைக்கும் அரசாங்க ஊழியர்களாக இருந்தவர்களும் மிக பெரும்பாலோர் பார்ப்பனர்களே என்பதை விளங்க வேண்டிய அவசியமே இல்லை. அந்த அரசு ஊழிய பார்ப்பனர்களும் பூநூலை உருவிக்கொண்டு ஆர்எஸ்எஸ் நடவடிக்கைகளில் குதித்துவிட்டனர். அதைத் தொடர்ந்து அன்றைய அரசாங்கம், சென்ட்ரல் ப்ராவின்ஸ் அரசாங்க ஊழியர்கள் ஆர்எஸ்எஸ் நடவடிக்கைகளில் பங்கெடுப்பதற்கு தடை விதித்து ஆர்எஸ்எஸ் ஒரு வகுப்பு வெறி அமைப்பு என்று பிரகடனப்படுத்தியது. இந்த தடை உத்தரவு பிறப்பித்த ஆண்டு 1932. அதாவது காந்தியர் சுட்டுக் கொல்லப்பட்ட நேரத்தில் காங்கிரஸ் அரசாங்கம் ஆர்எஸ்எஸ்க்கு தடை விதிப்பதற்கு முன்பே அன்றைய பிரிட்டிஷ் அரசாங்கமே அரசு ஊழியர்களுக்கு இப்படி ஒரு தடை உத்தரவை பிறப்பித்திருந்தது. காங்கிரஸ் கட்சிக்குள்ளும் இந்த பிரச்சனை முற்றுகிறது. எனவே 1934 காங்கிரஸ் கட்சியும் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுகிறது. அதாவது காங்கிரஸ் உறுப்பினர் எவரும் ஆர்எஸ்எஸ் இந்து மகாசபை அமைப்புகளில் இடம்பெறக்கூடாது என்பதே அந்த தடை உத்தரவு. இந்த காலகட்டங்களில் அன்றைக்கு காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருந்த ஜவஹர்லால் நெஹ்ரு இந்த பார்ப்பன வகுப்பு வெறியர்கள் மீது மிகவும் ஆத்திரம் கொண்டிருந்தார். 29/10/1933 முகமது ஆலம் என்பவருக்கு நேரு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். அதன் விவரம், இந்து மகா சபையானாலும் சரி, அந்த கொள்கையை உடைய மற்ற அமைப்புகளானாலும் சரி, அவர்கள் நடவடிக்கைகள் எனக்கு ஆத்திரத்தை தருகிறது. அவர்கள் சுயநலமும் தீவிரமுமான குறுகிய புத்தியும் கொண்டவர்கள். தேசியம் என்ற பெயரில் இதை மறைக்க பார்க்கும் கூட்டம், இந்து முதலாளிகளும் மன்னர்களும் மேல்தட்டு நடுத்தரவாதிகளும் கொண்ட ஒரு வகுப்புவாதிகளின் கூட்டம்தான் அது என்று நேரு குறிப்பிடுகிறார். ஆதாரம் செலக்டட் ஒர்க்ஸ் ஆஃப் ஜவஹர்லால் நேரு வால்யூம் 6 பேஜ் 156. பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தில் நேரு 12/11/1933 கீழ்கண்டவாறு பேசுகிறார். இந்து மகாசபையானாலும் அதோடு சார்ந்த மற்ற அமைப்புகளானாலும் எனக்கு நீண்ட நாட்களாகவே அவர்களை பற்றி ஒரு கருத்து உண்டு. அவர்கள் ஒரு பிற்போக்கு வகுப்புவாத கூட்டம்.
இந்தியாவில் உள்ள இந்துக்களுக்காக இவர்கள் உரிமை கொண்டாடுவதாக கூறுகிறார்கள். இவர்களுக்கு உரிமை கொண்டாட ஏது உரிமை?